இந்த வீடியோவில் நம்ம ஆடியோ வச்சு ஒரு எல்இடி எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த ஆடியோ போர்டு. இந்த வீடியோவில் நம்ம இந்த க்ரூவ் பிளேட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரூவ் பிளேட்டை பிரெட் போர்டுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ண போகிறோம். பிரெட் போர்டை வச்சு யூஸ் பண்ணோம்னா கனெக்ஷன்ஸ் மெஸ்ஸியாக இருக்கும், ஒயர்ஸ் பிரேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் இந்த க்ரூவ் பிளேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக கனெக்ஷன்ஸ் இருக்கும், வேலையை ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த க்ரூவ் பிளேட்டை அர்டினோவோட கனெக்ட் பண்ணி எல்இடியை க்ளோ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அர்டினோ பிளேட்டோட இந்த க்ரூவ் பிளேட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த க்ரூவ் பிளேட். இந்த க்ரூவ் பிளேட்டில் இருக்கிற பின்ஸும் ஹோல்ஸையும் இந்த அர்டினோவில் இருக்கிற ஹோல்ஸோட பின்ஸோடையும் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இப்படி வச்சு இந்த பின் லாஸ்ட் பின்னோட சிங்க் ஆகணும், அதேமாதிரி இந்த பின் லாஸ்ட் பின்கோட சிங்க் ஆகணும், இந்த ஹோல்ஸு இதோட சிங்க் ஆகணும். ஓகே, வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மாடியூல் மாதிரி ஆகிடும். எந்த கனெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இதுலேருந்து கொடுக்கலாம், இதுலேருந்து கொடுக்கலாம். ஸோ நோ, இதெல்லாம் டிஜிட்டல் பின்ஸாகவும் இதெல்லாம் அனலாக் பின்ஸ் பவர் பின்ஸாக இருக்கும். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ D4 அப்படிங்கிறத வந்து ஒரு பின்னாக கொடுத்து நம்ம பண்ணாமல் இதை அப்படியே நம்ம எடுத்து கொடுத்தோம்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இதுக்கான எல்இடி மாடியூலும் இருக்குது. ஸோ இதுதான் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். ஒரு பல்புக்கான எலக்ட்ரானிக் சப்ஸ்டியூட்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. அண்ட் நவ் ஐ ஹாவ் அன் ஒயர் வித் திஸ். இந்த ஒயரை நான் ஏதாவது ஒரு டிஜிட்டல், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D அப்படின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் டிஜிட்டல், I2C கனெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அனலாக் கனெக்ஷன்ஸ். இந்த D இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் D4 கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணும் எதோட வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு D4 கனெக்ட் பண்ணுறேன். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு ஒயரை எடுத்து இதில் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்து நெகட்டிவ் ஆர் கிரவுண்ட், ரெட் வந்து லைவ், ஒயிட் வந்து சிக்னல், அண்ட் திஸ் இஸ் ஃபார் த கிளாக். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒன்றுத்துலேருந்து ஒன்று பிரெட் போர்டை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காமல் இதை டைரெக்டாக அப்படியே எடுத்து அடித்து கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் ஏற்றலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரியே இதுதான் அர்டினோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். வாய்டு செட்டப் அப்படிங்கிறதுக்குள்ளே செட் பண்ணுறது, ஒன் டைம் அர்டினோக்குள்ளே ரன் பண்ணுறது என்னென்னா பின் மாட் 4, அவுட்புட். அதாவது இது மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பின்னோட மோட்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். 4 அதாவது டிஜிட்டல் பின் 4, அது வந்து அவுட்புட் பின் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்தப்புறமா வந்து இன்டெஃபினட்டாக ரன் ஆகிறதுல டிஜிட்டல் ரைட் 4, ஹை. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஜிட்டலாக வந்து ஒரு சிக்னலை ரைட் பண்ணு, 4th பின்னில் என்னென்னு பண்ணணும் அப்படின்னா ஹைன்னு பண்ணு. அதாவது ஹை அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரானிக் டேர்ம்ஸில் ஹையர் வோல்டேஜ் ஆன், 1 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான சிம்பிள் வந்து ஹை, லோ அப்படிங்கிறது 0, ஆஃப் அந்த மாதிரியான சிம்பிள். ஸோ இந்த மூலமாக டிஜிட்டல் ரைட் 4, ஹை அப்படின்னா அந்த 4th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடியை அது ஆன் பண்ணிவிடும், அதாவது ஹை பண்ணிவிடும். ஸோ எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது இந்த சாஃப்ட்வேரை நான் ரன் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணால் என்னோடய அர்டினோவில் போய் அது ரைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேரை இதுக்குள்ளே ஏற்றினதுனால இப்போ நம்மளால் இந்த எல்இடியை க்ளோ பண்ண வைக்க முடியுது. IoT பற்றி என்ன டவுட்ஸ் ஆகிருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்டு கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. IoT பற்றி மேலும் விஷயங்கள் தெரிஞ்சுக்க www.digitalimpactor.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். மேலும் டெக்னாலஜி வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு ஈச் ஒன் டீச் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.